ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு தெலுங்கு ஹாரர் காமெடி படமாக வெளியான தனு வச்சினந்தா படத்தை தமிழ் டப்பிங்ல அவள் வருவாள் அப்படிங்கிற பேர்ல வெளியிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படம் யூடியூப்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. வெங்கட் கச்சர்லா டைரக்ஷன்ல தேஜா, ராஷ்மி, தான்யா மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 3 minutes இருக்கு. இப்ப இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். தேஜா தான்யாவை லவ் பண்றாரு. தேஜாவுடைய குடும்ப பிரச்சனையால இவர் விருப்பம் இல்லாம ரேஷ்மியை திருமணம் செய்யறாரு. தேஜா தான்யாவுடைய மெமரிஸ ஓவர் கம் பண்ணி வெளியே வராத அந்த சூழல்ல ரேஷ்மியால இவருக்கு நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல இவர் செய்யற ஒரு தவறால இவருக்கு வந்த அடுத்தடுத்த பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி இவர் ஃபேஸ் பண்ணார் அப்படின்றத இந்த படத்துடைய கதை. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்திடலாம். தெலுங்குல முதல் சாம்பி காமெடி படமாக இந்த படம் வெளியாயிருக்கு. இந்த படத்துல ஹீரோட சைட் கிக்கா இருக்கிற தானுவோட காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுதான் இந்த படத்துடைய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹாரர் காமெடி அப்படிங்கிற அந்த ஜானரை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இந்த காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்றத உண்மை. இந்த படத்துக்கான இன்டர்வல் டெஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது பாக்கிறதுக்கு. படத்துல நினைச்ச எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. தேஜா ஒரு கொடுக்கப்பட்ட ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரேஷ்மி பாத்தீங்கன்னா அந்த ஜாம்பி ரோல்ல ரொம்ப எஃபெக்டிவா வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய எதிர்பாராத என்ட்ரி பாத்தீங்கன்னா ஒரு த்ரில் எலிமெண்டா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கான ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலுமே அதை நரேட் பண்ண விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிளாட்டா, பெருசா இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாம வந்து நரேட் பண்ணிருப்பாங்க. அது இந்த படத்துக்கான ஒரு மைனஸாவே அமைஞ்சிருக்கு. படத்தை முடிச்ச விதம் பாத்தீங்கன்னா லாஜிக்கே இல்லாம முடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு இருக்கும். இந்த படத்துல இருக்க காட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா மொனோடனஸா ஒரே மாதிரியான காட்சிகள் ரிப்பீட் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். ரவிச்சந்திராவுடைய மியூசிக் சுமாரா இருக்கு. சினிமாடோகிராபி, எடிட்டிங், விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே டீசென்டா பண்ணிருக்காங்க. தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. படத்துல பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் ஹாரர் காமெடி படமாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பாக்காதீங்க. அவள் வருவாள் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.